வெல்கம் டு மை நியூ யூடியூப் சேனல். என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு குட்டி விளாக் தான் எடுக்க போகிறேன். கன்னியாகுமரி டு சென்னை விளாக் எடுக்க போகிறேன். ஸோ என்னோடய சேனல்லையே ஃபர்ஸ்ட் டைம் வந்து விளாக் எடுக்கிறேன். ஸோ ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மன்னிச்சிடுங்க. அப்புறம் நான் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் எடுக்கிறேன். ஸோ நான் விளாகெல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்புறமா தான் இந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோ எடுக்கிறேன். ஸோ அந்த டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் கன்னியாகுமரி டு சென்னை போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விளாக் எடுக்கல. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய லா கிராஜுவேஷன் டே. 5 வருஷம் பார்த்தீங்கன்னா எல்எல்பி முடிச்சு லா கிராஜுவேட் ஆகிருக்கேன். அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பிகாஸ் என்னோடய லைஃப்பில் வந்து என்னோடய ட்ரீம் வந்து ட்ரூ ஆன அந்த மொமெண்ட் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் நான் இந்த ப்ளாக் வீடியோவே எடுத்தேன். ஸோ லா கிராஜுவேஷன் அப்படிங்கிறது சட்டப்படிப்பு, நம்ம சொல்லுவோம்ல சட்டப்படிப்பு அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி 5 வருஷம் அந்த எல்எல்பி கோர்ஸ் பண்ணிட்டு வந்து இன்றைக்கி அட்வொகேட்டாக வந்து அன்றைக்கி நான் என்ரோல் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோடய என்ரோல்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் மெட்ராஸ் ஹைகோர்ட் தமிழ்நாட்டில் தான் நான் பண்ணேன். ஸோ நம்ம எந்த ஸ்டேட் வேணாலும் பண்ணேன்னா நான் வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டில் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த டே வந்து. ஸோ என்னோடய ஹாப்பினஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு தான் இந்த ப்ளாகையே நான் வந்து எடுத்தேன். ஸோ இதை நான் கொஞ்சம் கூட லேட் பண்ணல, நம்ம சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய திங்ஸ் எல்லாம் வந்து நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பேக் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நாங்கள் வந்து அங்கே தங்கெல்லாம் போகிறதில்ல. ஜஸ்ட் வந்து அந்த என்ரோல்மெண்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் அன்றைக்கே வந்து நாங்கள் ட்ரெயினில் திரும்பி வந்துடுவோம். ஸோ அதனால் எனக்கு தேவையான என்னோடய படிக்கிற திங்ஸ், அப்புறம் என்னோடய ஜஸ்ட் 1 டேக்கு தேவையான என்னோடய பொருட்கள் மட்டும்தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ December 1 தான் என்னோடய லா கிராஜுவேஷன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா November 13 வந்து கிளம்புறேன். எனக்கு வந்து ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் 3 o'clock மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த ட்ரெஸ் தான் போடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா மீஷோவில் இருந்தால் எடுத்திருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி பனியன், அப்புறம் இந்த மாதிரி ஒரு டாப் இருந்துச்சு. ஐ திங்க் இந்த டாப் வந்து இதுக்கு நல்லா பேர் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டோம். தென் வந்து நானும் என்னோடய அப்பா அம்மா வந்து வீட்டிலேருந்து திரும்பிட்டோம். நாங்கள் வந்து அம்மாவை வந்து பிக் பண்ண போகிறோம். ஸோ அம்மாவையும் பிக் பண்ணிட்டு தான் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ஆகணும். நான் வந்து அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ தான் ட்ரெயின் வந்துச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 2 ட்ரெயின் ஏறி ஆகணும். ஸோ இந்த ட்ரெயின் ஏறி நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அங்கே இருந்தால் சென்னை ட்ரெயின் வந்துருக்கு. அண்ட் ஃபைனலி நாங்கள் நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து எனக்கு சென்னை ட்ரெயின் வந்துருக்கு. தென் வந்து திரும்பவும் ஒரு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அங்கேயே தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 3:30 தான் வரும். அதுக்கப்புறம் என்னோடய அம்மா இதுதான். ஸோ அம்மாவோட வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தேன், அப்படியே வந்து வீடியோவும் எடுத்துட்டேன். ட்ரெயினில் வச்சு நார்மலான அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட முடியாதுங்கிறதுனால அன்றைக்கி டின்னர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சமோசா, காஃபி, இந்த மாதிரி லேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் அன்றைக்கி ஃபுல்லாக டின்னராக சாப்பிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் மார்னிங் 5 o'clock வந்து நாங்கள் சென்னை வந்து வந்துட்டோம். ஸோ இது எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன். நெக்ஸ்ட் வந்து நான் மெட்ராஸ் ஹைகோர்ட் பக்கத்துலேயே சின்னதாக ஒரு ரூம் வந்து எடுத்திருந்தேன். ஏன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால பக்கத்துலேருந்தே எடுத்திருந்தோம். ஜஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு மட்டும்தான் இந்த ரூம் எடுத்தோம். அப்புறம் நாங்கள் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டல் போயிருந்தோம். அப்புறம் எனக்கு இந்த கன்வொகேஷனுக்கு போடக்கூடிய அந்த டை, அப்புறம் அந்த கவுன் இதெல்லாம் எடுக்கிறதுக்காக ஒரு கடையில் போய் அப்படியே ஷாப் பண்ணோம். ஈவினிங் தான் ஃபங்க்ஷனுங்கிறதுனால அங்கேயே வந்து கொஞ்சம் நேரம் டைமெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நாங்கள் தனியாக வந்து ரூம் போயிட்டோம். ஸோ ரூம் போயிட்டு ரெடியாக கிளம்பிட்டோம். இங்கே இருந்தால் நான் என்னோடய கன்வொகேஷன் ட்ரெஸ் வந்து எடுத்திருந்தேன். ஸோ ஒயிட் சாரி, பிளாக் கோட், டை, இதுதான் வந்து அதோடய ப்ரொசீஜர் அப்படிங்கிறது, ட்ரெஸ் கோடு. ஸோ இதுதான் அங்கே போட்டாகணும். அண்ட் வந்து நாங்கள் ரொம்ப நேரமாகவே நாங்கள் போயிட்டேன். ஒரு 4:30 நான் போயிட்டேன். 5 o'clock தான் அலோவே பண்ணுவாங்க உள்ள. இது தெரியாமல் நாங்கள் வேறு ரூமை வெக்கேட் பண்ணதால் அங்கேயே வந்து கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து உள்ளே அலோவ் பண்ணாங்க. ஸோ பேரண்ட்ஸ் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. நாங்கள் வேறு ரூமை வெக்கேட் பண்ணதால் அம்மா அப்பா வந்து வெளியே சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ நிறைய பேர் இருந்தாங்க அன்றைக்கி. பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் வந்து ஒரு 965 பேர் வந்து அன்றைக்கி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து என்ரோல் பண்ணாங்க. அண்ட் இதுதான் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆடிட்டோரியம். ஸோ இங்கே வச்சு தான் கன்வொகேஷன் ஃபங்க்ஷன் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து சத்தி எடுத்துக்கிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஜஸ்டிஸ் வந்திருந்தாங்க, சென்னை ஹைகோர்ட் ஜஸ்டிஸ். அவங்களோட ஸ்பீச்சஸ் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 7:30 ஃபங்க்ஷன் முடிஞ்சது. எல்லாரையுமே செஷன் செஷனாக வெளியே அனுப்பிட்டு இருந்தாங்க. அண்ட் வெளியே வந்து பயங்கர க்ரௌட், பேரண்ட்ஸோட க்ரௌடுங்கிறதுனால செஷன் செஷனாக தான் எல்லாருமே அனுப்புகிறாங்க. ஏன்னா ஃபியூச்சர் அட்வொகேட்ஸை வெல்கம் பண்ணுறதுக்காக வெளியே அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. எல்லாருமே பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வெல்கம் பண்ணுறதுக்கு அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், அந்த ரோட் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக் தான் இருந்துச்சு. அண்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நாங்கள் அப்போவே திரும்ப வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அண்ட் ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு போயிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் நல்ல பெருசாக வீடியோலாம் எடுக்க முடியும், அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு.
இந்த வீடியோ பெட்டராக கவர் பண்ண முடியல. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.